Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. In this video, la glitter foam sheet use panni photo frame dhaan panna porom. Rendu idea paakalam. Okay, va. First idea ku indha mari round shape la nariya color glitter foam sheets cut panni vechiruken. Adukaprama pathina oru frame size la cardboard cut panni eduthu vechiruken. Ungalku endha size venumo andha size la cut pannikonga. Nama channel ipo dhaan neenga pudusa paakringa appadina subscribe pannittu nama channel kuda neengalum oru friend aikonga. Okay, adukaprama pathina idha vandu mele oru black color chart paper vechi na cover pandren. Neenga vandu chart paper ku badhila paint kuda pannikalam. Paint pandradha paint pannikalam. நான் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேம் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கணும் அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி சார்ட் பேப்பரை நம்ம வேறு மாதிரி மாடல்லையும் ஒட்டலாம். உள்ளுக்குள்ளே வந்து மடிச்சு விட்டு அப்படியே வந்துட்டு பின்னாடிலாம் வந்து மடிச்சு ஒட்டுற மாதிரி ஒட்டலாம். நான் அந்த மாதிரி ஒட்டலை, கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு மட்டும் ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன். ஏன்னா வந்து மேலே நம்ம அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒட்டும் போது சைடில் அவ்வளோ தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த ஃப்ரேம்க்கு மேலே இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ரவுண்ட் ஷேப் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை ஒன்று பக்கத்தில் ஒன்றா ஒட்டி ஒட்டிகிட்டே வரப்போகிறோம். ஓகேவா? கலர்ஸ் வந்து மாற்றி ஒட்டிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு டபுள் கலராக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கலரையும் வந்துட்டு பக்கத்து பக்கத்தில் மாற்றி ஒட்டிக்கோட்டு நீங்கள் பண்ணலாம். நான் வந்துட்டு நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து பக்கத்து பக்கத்தில் அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக வந்துட்டு முடிஞ்சிடும். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக டெக்கரேஷன் பண்ணுறது, அதாவது ஸ்டோன்ஸ், ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். பட் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. சும்மா வந்துட்டு கிளிட்டர் ஷீட்ஸை மட்டும் ஒட்டிட்டு அப்படியே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுதான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இந்த தடவை. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த சைஸில் ஃபோட்டோ இருக்கும் அந்த சைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃப்ரேமை வந்து கரெக்ட் பண்ணி கட் பண்ணிட்டு செஞ்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி சின்ன ஃபோட்டோ தான் எங்கிட்ட இருக்குது, சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வச்சு காமிக்கிறேன். வச்சுட்டு பின்னாடி வந்துட்டு நம்ம டேப் போட்டுட்டு செல்லோ டேப் போட்டுட்டு ஒட்டி விட்டுட்டோம், அந்த கார்ட்போர்டில் ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அழகாக ஸ்டிப் ஆகிக்கும். இது வந்து அப்படியே நம்ம டபுள் சி டேப் போட்டுட்டு எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஷெல்ஃபில் மோஸ்ட்லி வைப்போம். அப்படின்னா அப்படியே ஷெல்ஃபில் வந்து அப்படியே சாச்சி வச்சுக்கலாம்னு சொல்ல வரேன். வேணும்னா ஸ்டாண்டு கூட பின்னாடி வந்துட்டு நிற்கிற மாதிரி கூட அசம்பிள் பண்ணலாம். நான் வந்துட்டு சும்மா அந்த ஃப்ரேம் மட்டும் பண்ணி அது மேலே வந்து ஒட்டி காமிச்சிருக்கேன். ஓகேவா? இது ஒரு ஐடியா தான். இது வந்து சின்ன பசங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் ஐடியா பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் தான், பட் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் இந்த மாதிரி மேலே அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி சார்ட் பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம ஃபெவிகால் போட்டுட்டு ஃபஸ்ட் மேலே ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டியாச்சு. எதுக்காக அந்த சார்ட் பேப்பர் ஒட்டுறோன்னா அந்த கார்ட்போர்ட் சைடில் வந்து நம்ம மேலே அந்த ஷீட் ஒட்டி கூட சைடில் தெரியாமல் இருக்கணும்ல, அதனால பிளாக் கலர் தான் நல்லாயிருக்கும் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம்க்கும் பார்த்திங்கன்னா நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் வந்துட்டு அந்த ஷேப் மட்டும் ரவுண்ட் ஷேப் இல்லாமல் ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ரெண்டு கலர்ஸ் கட் பண்ணியிருக்கேன், ப்ளூவும் ரெட் கலரும் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து பக்கத்து பக்கத்தில் வந்து நான் ஒட்ட போகிறேன். ஓகேவா? இதுக்கு வந்து நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணல, டபுள் கலர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால டபுள் கலராக கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற ஹார்ட் மாதிரி. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஹார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் ஒவ்வொரு பெரிய ஹார்ட்டுக்கு மேலேயும் குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வந்து கட் பண்ணி ஒட்டினீங்கனாலும் அழகாக தான் இருக்கும். ஸோ எனக்கு இப்போ தான் தோணுச்சு, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா குட்டி குட்டி ஹார்ட்டும் மேலே செஞ்சு ஒட்டி பாருங்கள், அழகாக இருக்கும். இப்போ இதையுமே வந்துட்டு ஃபுல்லாக பக்கத்து பக்கத்தில் அடுத்தடுத்த கலர் மாற்றி நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரேமும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட வந்து கிஃப்ட் மாதிரி கூட கொடுக்கலாம். ஓகேவா? சிம்பிள் கிஃப்ட் மாதிரி கூட நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்களோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் செட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக இருக்கும், பேக் பண்ணி சூப்பராக வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கூட ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக கார்ட்போர்டையும் கொஞ்சம் கிளிட்டர் ஷீட்டையும் வச்சு சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் கட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப், இந்த மாதிரி ஷேப்ஸ் கட் பண்ணி நம்ம வந்து பக்கத்து பக்கத்தில் கலர் கலராக ஒட்டினாலே வந்துட்டு அது பார்க்குறதுக்கு அந்த ஃப்ரேமுக்கு வந்து அழகாக இருக்கும். ஏன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட் லைட்டாக கிளிட்டர்ஸ் இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இந்த ரெண்டு சிம்பிள் ஃபோட்டோ ஃப்ரேம் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது ரெண்டில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.